தமிழ் சேனல் திவி ஸ்பெஷல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்ன சேவிங் பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங். அதை எப்படி எப்படி சேவ் பண்ணலான்னு ஒரு 4 மெத்தட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களே கோல்டு சேவிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 1.5 கிராம் கோல்டுலேருந்து 1 கிராம் கோல்டு வரைக்கும் வந்து நம்ம கோல்டு சேலஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கோல்டு சேவிங் வந்து 1.5 கிராம்லேருந்து 1 கிராம் வந்து நம்ம 1 மாதத்தில் நம்ம வாங்கணும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு 30 நாள், 30 நாளில் வந்து 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் நம்ம வாங்க முடியும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாளுங்களா, 12 மாதத்துக்கு வந்து 12 கிராம். அப்போ வந்து நம்ம டோட்டலாக 1 வருஷத்துக்கு நம்ம 11 கிராம் சேர்த்திருக்கோம்னா 1.5 பவுன் வந்து நம்ம சேர்த்திருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து 6000 மட்டும் நம்ம சேவிங் பண்ணால் போதும். அப்போ ஒரு கிராமுக்கு நமக்கு எத்தனை ரூபா வருதுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக வந்து நான் 6000 போட்டிருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டடாக வந்து நான் 6000 போட்டிருக்கேன், அப்ராக்சிமேட்டடாக நான் 6000 போட்டிருக்கேன் சரிங்களா. ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 6000 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா 1 கிராம் வந்து 6000 ரூபாய் நான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து அதோட கம்மியாக தான் வரும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. ஆனால் வந்து நான் 1 கிராம் வந்து 6000 ரூபாய் வச்சு உங்களுக்கு வந்து இதை வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 கிராம் ஒரு மந்த்துக்கு வந்து 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் வந்து எத்தனை என்ன 4 மெத்தட் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த 4 மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 200 ரூபாய் எடுத்து வைக்கிறது. டெய்லி ஒரு 200 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா மாதம்போது 6000 ரூபாய் ஆயிரும். டெய்லி ஒரு 200 ரூபாய் நம்மளால் சேவ் பண்ண முடிச்சுன்னா மாதம் வந்து 6000 ரூபாய் சேவ் பண்ணிக்கலாம். 6000 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து 1 கிராம் வந்து தங்கம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா டைஸ் மெத்தட். டைஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் டைஸ் சேலஞ்ச் சேவிங் மெத்தடு எப்படின்னா நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. நம்ம டைஸில் வந்து நம்ம நார்மலாக டைஸ் இருக்கும் இல்லைங்களா, பாம்புக்காரம் விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த டைஸை உருட்டும் போது வந்து எத்தனை ரூபா, இப்போ 10 இப்போ வந்து 10 விழுந்ததுன்னா 10னா 100 ரூபா, 5 விழுந்துனா 50 ரூபா, அந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 கிராம் கோல்டு காயின், அட்லீஸ்ட் ஒரு 1.5 கிராம் மாதிரி கோல்டு காயின் நம்ம சேவ் பண்ண முடியும். டெய்லியும் இந்த மாதிரி டைஸ் உருட்டி விளாண்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா எடுத்துருக்கோம். 50 ரூபா சேலஞ்சுங்க இது. ஒரு நாளைக்கு நம்ம 50 ரூபா எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நம்ம 50 ரூபா எடுத்து வைக்கிறோம். ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா 100 ரூபா எடுத்து வைக்கிறோம். மூணாவது நாள் பார்த்திங்கன்னா 150 ரூபா எடுத்து வைக்கிறோம். நாலாவது நாள் பார்த்திங்கன்னா 200 ரூபா எடுத்து வைக்கிறோம். அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா 250 ரூபா, ஆறாவது நாள் 300 ரூபா, ஏழாவது நாள் 350 ரூபா, டோட்டலாக நம்ம சேர்த்தம்போது 4400 ரூபா. அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து 1400 ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு கணக்கு போடும்போது 5600 ரூபா. இது கூட நீங்கள் வந்து அரை பவுன் வந்து நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா. இதோட ஒரு 400 ரூபா போட்டிங்க அப்படின்னா 1 கிராம் வந்து கோல்டு வந்து நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th மெத்தட் பார்த்தீங்கன்னா கார்ட் சேவிங் மெத்தட். கார்ட் சேவிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட் சேவ் பண்ணி நம்ம கோல்டு வந்து காயின் 1.5 கிராம் கோல்டுலேருந்து 1.5 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் வந்து நம்ம கோல்டு காயின் வந்து வாங்கலாங்க. இது எப்படின்னு பார்க்க விளையாடுவோம் இல்லைங்களா, இதுதான் கார்ட் சேவிங் மெத்தடு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ரூபா, இப்போ 4 போட்டிருக்கீங்களா, இது 4 ரூபானா 40 ரூபான்னு நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 40 ரூபா அப்படின்னு எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இந்த கார்டு நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 30 ரூபா எடுத்து வைக்கணும். அப்புறம் இந்த கார்டு சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 80 ரூபா எடுத்து வைக்கணும். இந்த கார்டு சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 போட்டுறதுன்னா 20 ரூபா. இந்த கார்டு சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது வந்து 100 ரூபா. இப்போ வந்து 7 நம்பர் இருக்குதுங்களா, இந்த கார்டு வந்து நம்ம 70 ரூபான்னு நம்ம எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 இருக்குது, இப்போ 60 ரூபா நம்ம எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி என்னென்ன கார்டு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் நம்ம எடுத்து வைக்கணுங்க. இப்போ வந்து 9 இருக்கு இல்லைங்களா, அப்போ 90 ரூபா நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த கார்டு நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபா. 50 ரூபாங்க இப்போ 5 போட்டால் 50 ரூபா நம்ம எடுத்து வைக்கணும். இந்த கார்டு வந்து 100 ரூபா. இந்த கார்டு பார்த்திங்கன்னா ஜேங்கும்போது இப்போ 110 ரூபா.
ஜெயங்கும்போது 110 ரூபா. நெக்ஸ்ட்டு கியூங்கும்போது 120 ரூபா, கேங்கும்போது 150 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கார்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கார்ட்ஸ் வந்து குலுக்கி நம்ம இப்போ எப்படி டைஸ் மெத்தட் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க கார்ட்ஸ் மெத்தடும். இப்போ நம்ம கார்ட்ஸ் வந்து இப்படி வச்சுட்டோம் வச்சுக்கிங்களேன், இப்போ ஒரு கார்டை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 வந்திருக்கு. அப்போ 4 வந்தால் ஒரு இந்த இன்றைக்கி 4 வந்து 40 ரூபா நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க கார்ட்ஸ் மெத்தடு. இது ஈஸியாக இருக்கும். நீ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 கிராம் காயின்லேருந்து 1 கிராம் காயின், 1 கிராம் காயின் வரைக்கும் வந்து நம்ம எடுக்கலாங்க. நம்ம விளையாட்டுத்தனமாக சேர்த்து வைக்கிற காசு கூட நம்மளுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குங்க. இது வந்து கோல்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எது சேவிங் பண்ணிங்கனாலும் சரி இந்த மாதிரி மெத்தட்ஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து விளாண்ட மாதிரியும் இருக்கும், அதே போல் வந்து நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு நம்ம கோல்டு காயின் வந்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்.